ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசீர். டிஎன்எஸ்சி பிசிஆர் என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு குழந்தைகள் பாதுகாப்பு நல ஆணையராக இருக்கக்கூடிய இந்த சரஸ்வதி ரங்கசாமி அவர்கள் ஆளுநரை சந்தித்து 85 பக்க அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்னையில் உள்ள ஒரு கிறிஸ்தவ பள்ளி கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபடுறாங்க, இந்த பள்ளியின் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கையில் அந்த தகவலை சொல்லியிருக்காங்க. ஏன் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த அறிக்கையை தாக்கல் பண்ணாமல் ஆளுநரை சந்தித்து அறிக்கையை ஏன் தாக்கல் பண்ணாங்க அப்படின்ற கேள்வி இப்பொழுது அரசியல் விவாதமாகவே மாறியிருக்கிறது. அதாவது, கட்டாய மதமாற்றத்தில் இந்த பள்ளி ஈடுபடவில்லை என்று தமிழ்நாடு அரசு அறிக்கையை தாக்கல் செய்த பின்பும், இல்லை இல்லை இந்த பள்ளி கட்டாய மதமாற்றத்தில் தான் ஈடுபட்டது என்று சொல்லி ஆளுநரை சந்தித்து இந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. இவர்களுடைய அறிக்கையும் ஆளுநர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து வாங்கியிருக்காரு. ஏன் ஆளுநர் இப்படி பண்ணார், எதற்காக இந்த அதிகாரி முதலமைச்சரை பார்க்காமல் ஆளுநரை போய் சந்தித்தாங்க, உண்மையிலே அந்த பள்ளி கட்டாய மதமாற்றத்தில் தான் ஈடுபட்டுச்சா என்பதை நம்ம ஆய்வு செய்த போது சில தகவல்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்ததை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். கடந்த செப்டம்பர் 9 தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு நல ஆணையத்திடமிருந்து தலைமைச் செயலாளர் இறையன்பாய் எஸ் அவர்களுக்கும் டிஜிபியாக இருக்கக்கூடிய சைலேந்திர பாபு அவர்களுக்கும் ஒரு கடிதம் ஒன்று வருது. அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செப்டம்பர் 6 தமிழ்நாடு குழந்தைகள் பாதுகாப்பு நல ஆணையம் வந்து சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ மோனகன் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு ஆய்வுக்கு சென்றிருக்காங்க. அந்த ஆய்வின் போது அந்த பள்ளியில் கட்டாய மதமாற்றம் பண்ணுவதாக அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதே போல் அங்கிருக்கக்கூடிய ஹாஸ்டலும் அனுமதி வாங்கலை, அங்கிருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருமே இங்கே எங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எனவே 24 அந்த குழந்தைகள் அனைவருமே மீட்டு அவங்கவுங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட போய் கொடுத்துருங்க, அப்படி இல்லையா அந்த குழந்தைகள் அனைவருமே ஒரு பாதுகாப்பு நடத்துல தங்க வைங்க, இதை உடனே செய்ய வேண்டும். அது போக ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி இந்த குழந்தைகள் அனைவரையுமே சிடபிள்யூசி அதாவது சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி முன்பு ஆஜர்படுத்தி ஸ்டேட்மெண்ட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது போக இந்த மாணவியருடைய ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி பெற்றோர்களோட ஸ்டேட்மெண்ட், இந்த பள்ளி ஹாஸ்டல் அனுமதி வாங்காமல் நடத்தி இந்த பள்ளி மீது எஃப்ஐஆர், இது எல்லாத்தையுமே போட்டு இது எல்லாத்தோடைய காப்பியுமே 3 எங்களுக்கு அறிக்கையாக சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் இந்த தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு நல ஆணையம் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த கடிதத்தின் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் இறையன்பாய் அவர்கள் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுடைய அடிஷ்னல் டைரக்டராக இருக்கக்கூடிய கவிதா ஐஏஎஸ் தலைமையில் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த டீம் அந்த ஸ்கூலோட ஹாஸ்டலுக்கு செல்லும்போது மொத்தம் அந்த ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் 54 குழந்தைகள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதில் 41 குழந்தைகள் அங்கே இருந்திருக்காங்க. அந்த 41 குழந்தைகளிடம் இவங்க விசாரணை நடத்தியிருக்காங்க. அவர்களுடைய பெற்றோர்களிடம் ஃபோன் பண்ணியும் விசாரணை நடத்தியிருக்காங்க. இந்த விசாரணையின் முடிவில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கிருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருமே கிறிஸ்தவர்கள், ஒரு கிறிஸ்தவ குழந்தைகள் எப்படி கிறிஸ்தவர்களுக்கு மதமாற்ற முடியும், அதனால் இது வந்து தேசிய குழந்தைகள் நல பாதுகாப்பு ஆணையத்தை மிஸ்கைடு பண்ணியிருக்காங்க, அவங்க இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இந்த மாணவிகள் எல்லோருக்குமே ஹாஸ்டல் ஃபீஸாக 300 அந்த பெற்றோர்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால, எனவே இது ரெசிடென்சியல் ஸ்கூலாக மாறிடும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாணவிகள் எல்லாம் இந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு முன்பு கூட்டிகிட்டு போய் ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி சமர்ப்பிக்கவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அறிக்கையை கவர்மெண்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் இந்த அறிக்கையை என்சிபிசிஆருக்கு அனுப்பி இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் கட்டாய மதமாற்றம் வந்து பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனால் கட்டாய மதமாற்றம் பண்ணுறாங்கன்னு சொன்ன இந்த தமிழ்நாடு குழந்தைகள் பாதுகாப்பு நல ஆணையர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை முழுவதுமாக நிராகரிக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் ஏழைகளாக பார்த்து தங்க வச்சு அவங்கள எல்லாத்தையுமே கட்டாய மதமாற்றம் பண்ணுறது அந்த ஸ்கூலு, நாங்கள் அந்த ஸ்கூலில் ஹாஸ்டலுக்கு அனுமதி வாங்கியிருக்காங்களா இல்லையான்னு தான் பார்க்க போனோம். அப்போ இந்த குழந்தைகள்லாம் எங்கள்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களை எப்படியாவது இந்த இடத்துலேருந்து மீட்டுருங்க, எங்களால் முடியலை, எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நாங்கள் டிசிபிசிஓ அதாவது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு மையத்துக்கும் அதே போல் சிடபிள்யூசிக்கும் தகவலை கொடுத்து உடனே அந்த குழந்தைகளை மீட்க சொல்லி நாங்கள் தகவல் கொடுத்தோம். ஆனால் செப்டம்பர் 9 மீண்டும் அந்த குழந்தைகள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களை இன்னும் அவங்க மீட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாருமே இந்த ஸ்கூலுக்கு ஆதரவாக இருக்காங்க, நாங்கள் ஃபோன் பண்ணால் கூட அவங்க எடுக்கிறதில்ல, அரசே அவங்களாம் கிறிஸ்தவர்கள்னு சொல்லும்போது எங்களால் என்ன பண்ண முடியும், நாங்கள் திங்கட்கிழமை வரையும் பொறுத்திருந்து பார்ப்போம், அரசு என்ன நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு மீடியாவுக்கு சொல்லியிருந்தாங்க இந்த சரஸ்வதி ரங்கசாமி அவர்கள். சரி, இப்போ ஒரு கேள்வி இல்லாமல், இந்த ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைகள்லாம் ஏன் எங்களை மீட்கணும்னு சொல்லி சொன்னாங்க, அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதா ஏஎஸ் டீம்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹாஸ்டலில் பொறுத்த வரைக்கும் அந்த வார்டன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க போல இங்கே ஹோம்ஒர்க் ஓயாமல் எழுத சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்க, வெளியே போய் விளையாடுவதற்கும் அனுமதின்றது கொடுக்க மாட்டாங்க,
அதனால தான் இந்த குழந்தைகள் எல்லாருமே எங்களை வந்துங்கிருந்து மீட்டிருப்போங்கன்னு சொல்லிட்டு அந்த டீம்கிட்ட புகாராக சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை வந்து அந்த டீம் கட்டாய மதமாற்றமாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோடைய அதிகாரிகள் தகவலாக சொல்கிறாங்க. என்ன ஹாஸ்டல் வார்டன் தான் பிரச்சனையாமே, இது வந்து கட்டாய மதமாற்றம்லாம் இல்லையாமே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சரஸ்வதி ரங்கசாமி அவர்கள்ட்ட ஒரு மீடியா கேள்வி கேட்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் டீம் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஹாஸ்டல் ஆய்வு செய்வதற்காக போகும்போது முதல்ல இந்த ஸ்கூலுக்கு தான் போனோம். அப்போ இந்த ஸ்கூலில் உள்ள குழந்தைகள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே நெத்தியில் பொட்டு இல்லாமல் இருந்தாங்க. அவங்க கையிலையும் பைபிள் இருந்துச்சு. அப்போ அந்த குழந்தைகளை போய் நான் பார்த்து கேட்டேன், உங்களில் யாருமே இந்துக்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு அந்த குழந்தைகள், எங்களுக்கு பொட்டு வைக்க அனுமதி கிடையாது, பூ வைக்க அனுமதி கிடையாது அப்படின்னு அந்த குழந்தைகள் சொன்னாங்க. இந்த குழந்தைகளில் இந்து குழந்தைகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம், அதனால தான் கட்டாய மதமாற்றம் இருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அறிக்கை தாக்கல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலாக சொல்கிறாங்க. ஸோ சரஸ்வதி ரங்கசாமி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் யாருமே பொட்டு வைக்காமல் இருக்காங்க, பூ வைக்காமல் இருக்காங்க, பூ வைக்க விடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, கையில் பைபிள் வச்சுருக்காங்க, எனவே அதில் இந்து மாணவிகளும் இருக்கலாம் என்று நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது உறுதியான தகவல் கிடையாது, அதில் இந்துக்கள் இருக்காங்களா அப்படின்ற உறுதியான தகவல் எதுவுமே இல்லை, நாங்கள் இருக்கலாம் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பலவீனமான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இதே குற்றச்சாட்டு நல்லா கவனிங்க, திருக்காட்டு பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த மாணவி தற்கொலை பண்ணும்போதும் இதே மாதிரி ஒரு வீடியோ வெளியாச்சு. இதே மாதிரி தான் பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பூ வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்ற குற்றச்சாட்டை பாஜகவினர் வந்து பரப்புனாங்க. இன்றைக்கு அதே குற்றச்சாட்டை இந்த சரஸ்வதி ரங்கசாமி என்ற அதிகாரியும் வச்சுருக்காங்க. சரி, இது குறித்து அந்த ஸ்கூல் தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விசாரிக்கும் போது, இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 40 வருடங்களாக நடந்து வருது, இந்த ஸ்கூலுக்கு படிக்கிற குழந்தைகளை நாங்கள் சர்ச்சுக்கும் கூப்பிட்றது கிடையாது, எங்களோட ப்ரேயருக்கும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றது கிடையாது, அவங்கவுங்களும் அவங்களோட ஃப்ரீடமாக தான் நாங்கள் விட்டுக்கிட்டு இருக்கோம், அதிலும் முக்கியமாக இப்படி மதமாற்றம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு எந்த பெற்றோர்களும் மாணவர்களும் அஃபீஷியலாக எந்த கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்காத போது எப்படி இவர்கள் இப்படி ஒரு பழி எங்கள் மீது சுமத்தலாம், இது குறித்து நாங்கள் கட்டாயமாக இந்த மாநில குழந்தைகள் பாதுகாப்பு மையம் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தகவலை சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அங்கே உள்ள நடந்த பிரச்சனைகள். இந்த பிரச்சனையை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது. முதல்ல இந்த டீம், அதாவது இந்த சரஸ்வதி ரங்கசாமி தலைமையிலான மாநில குழந்தைகள் நல ஆணையம் டீம் வந்து அங்கு சென்றதுன்றது ஹாஸ்டலை ஆய்வு செய்வதற்கு தான். தமிழ்நாடு முழுவதும் ஹாஸ்டல் அனுமதி வாங்கியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி ஆய்வு செய்வதற்காக தான் போயிருக்காங்க. சமீபத்தில் கள்ளக்குறிச்சி சக்தி ஸ்கூலுக்கும் இவங்க போய் அந்த பள்ளியும் ஹாஸ்டல் அனுமதி வாங்கலாம் அப்படின்றத ரிப்போர்ட்லாம் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஹாஸ்டல் அனுமதி வாங்கியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி தான் இவங்க ஆய்வு பண்ண போயிருக்காங்க. ஆனால் இவர்கள் சமர்ப்பித்த அறிக்கை என்பது கட்டாய மதமாற்றம் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு இயல்பாக ஒரு கேள்வி எழுது. அங்கே இருக்கக்கூடிய மாணவிகளும் இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுக்கல, அங்கே இருக்கக்கூடிய படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்களும் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுக்கல. அப்படி இருக்கும்போது ஹாஸ்டலை மட்டும் பார்க்க போனால் நீங்கள் ஏன் இந்த கம்ப்ளைண்ட்டை உருவாக்குறீங்க? அந்த குழந்தைகள் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு இங்கே பணிச்சுமை அதிகமாக தர்றாங்க அப்படின்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஹாஸ்டல் வார்டன் வந்து ஹோம்ஒர்க் எழுத சொல்கிறாரு, வெளியே விளையாட போக விட மாட்டுறாரு, சுதந்திரமாக இருக்க விட மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அங்கே இந்துக்களாக இருக்கலாம், அவங்க பொட்டு வைக்காமல் இருக்காங்க, கையில் பைபிள் வச்சுருக்காங்க என்பதற்காக இந்துக்களும் அவங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை நீங்களாக ஆதாரம் இல்லாமல் நம்புவதாக சொல்கிறீங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. அது போக இப்படி சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஒருவேளை உங்கள் ஃபோனே எடுக்கலை என்றாலும் கூட நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை போய் சந்திச்சிருக்கலாம், அல்லது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பார்த்து சந்திச்சிருக்கலாம், இது ஒரு குற்றச்சாட்டாக வச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் சென்ற இடம் ஆளுநர் மாளிகை, ஆளுநரை சந்தித்து 85 பக்க அறிக்கையை கொடுத்து இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எந்த அதிகாரமும் இல்லாத ஆளுநரை பார்த்து இந்த அறிக்கையை நீங்கள் தாக்கல் பண்ணுறீங்க. இது ரெண்டாவது பாயிண்ட். கவிதா ஐஏஎஸ் தலைமையிலான டீம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருமே கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எப்படி மதமாற்றம் அவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை, அவங்க அந்த ஸ்கூலுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. எங்கள் டீம் போய் பார்த்தப்ப சில குழந்தைகள் வந்து பொட்டு வைக்கக்கூடாது பூ வைக்கக்கூடாதுன்னா சொல்கிறத பார்த்தா அதில் இந்து குழந்தைகளும் இருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோன்னு சொல்லிட்டு ஆதாரம் இல்லாதே சொன்னாலும் ஒரு வாதத்தை நீங்கள் வைக்கிறீங்க. அந்த குழந்தைகள் அனைவருமே ஏழை குழந்தைகள், அந்த பெற்றோர்கள் அனைவருடமே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஹாஸ்டலில் தான் தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக அந்த பிள்ளைகள் ஹாஸ்டலில் தங்க வச்சுருக்காங்க, ஹாஸ்டலில் தங்க வச்சு தான் அவங்க கட்டாய மதமாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் உண்மையிலே அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இந்த கவிதா ஐஎஸ் டீம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் லோக்கல் சர்ச் ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததன் அடிப்படையில் தான் அந்த மாணவிகள் அனைவருமே அந்த 54 ஸ்டூடெண்ட்டையும் ஹாஸ்டலில் தங்க வச்சுருக்காங்க அந்த ஸ்கூல் நிர்வாகம்.
லோக்கல் சர்ச்சு யாருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணும், இந்துக்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணவா, அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணும். நீங்கள் சொல்கிற மாதிரி பொருளாதாரத்தில் வசதி இல்லாத கிறிஸ்தவர்களாக இருப்பதனால தான் அந்த சர்ச்சே ரெக்கமெண்டேஷன் பண்ணி இந்த ஸ்கூலுக்கு சொல்லி அவங்கள தங்க வைக்க சொல்லியிருக்காங்க. அதுபோக அந்த மாணவிகள் அனைவருக்கும் மாதம் மாதம் 300 அந்த பேரண்ட்ஸு ஃபீஸாக கட்டுறாங்க. ஸோ இங்கே வலுக்கட்டாயமாக தங்க வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏன் இதை ஒரு புகாராக இதுவரைக்கும் சொல்லவே இல்லை? இது 3வது பாயிண்ட். ஸோ இந்த 3 பாயிண்ட்கள் அடிப்படையில் பார்க்கும்போது இது எப்படி திருக்காட்டு பள்ளியோடைய விவகாரம் மதமாற்றம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்துவ பள்ளி மீது பழி சுமத்தினார்களோ, அதே போல் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த சிஎஸ்ஐ பள்ளி மீதும் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை வைக்கிறார்களோ என்கிற ஐயம் நம்ம எல்லோருக்குமே இழதான் செய்யுது. அதுவும் என்சிபிசிஆர் அறிக்கை விட்ட உடனே அண்ணாமலை உள்ளே வர்றாரு. அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதில் கட்டாய மதமாற்றம் பண்ணுறாங்க, இதை உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விடுறாரு. ஸோ இங்கே தமிழ்நாடு அரசு ஒரு ஐஏஎஸ் தலைமையில் கமிட்டி அமைச்சும் இங்கே மதமாற்றம் நடக்கவில்லை, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருமே கிறிஸ்தவர்கள்னு சொன்ன பிறகும் இல்லை அங்கே இந்துக்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆளுநர் சந்தித்து அறிக்கையை தாக்கல் பண்ணுறீங்க. ஏன் ஆளுநர் சந்திச்சிங்கன்ற ஒரு பிக் க்வெஸ்டின் இதில் வந்து இருக்குது. ஸோ இங்கே ஆளுநர் அவர்களும் வரம்பு மீறி அந்த அதிகாரிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து சந்திப்பதும் அந்த அறிக்கையை வாங்குவதும் ஒரு வியப்பை ஏற்படுத்துது. இது தமிழ்நாடு அரசுடைய நடவடிக்கையில் குறுக்கிடுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் தங்களுடைய கருத்தை வைக்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து பாஜக அல்லாத அனைத்து மாநிலங்களுமே ஆளுநர்கள் ஒரு போட்டி அரசு நிறுவ முயற்சிக்கிட்டு இருக்காங்க. ஆளுநருக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் உரசல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுமே இவர் ஆளுநரை போய் சந்திக்கிறாரு, அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணுறாருன்னா இவர் மீதே கேள்வி எழத்தான் செய்யுது. இது போன்ற அதிகாரிகள் நேரடியாக சந்திச்சு அறிக்கை தாக்கல் பண்ணுவதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும். திட்டமிட்டு இது போன்ற கிறிஸ்துவ பள்ளிகளை குருவிக்கும் தாக்கும் போக்குன்றது நிறுத்தப்பட வேண்டும். அந்த பள்ளியின் மீது ஹாஸ்டல் உள்ளிட்டு சில வசதிகள் அனுமதி வாங்காமல் இருக்காங்க அப்படின்றதுக்காக நடவடிக்கையை தாராளமாக எடுக்கலாம், ஆனால் கட்டாய மதமாற்றம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு இது போன்ற பரப்புரைகளை செய்வதை தமிழ்நாடு அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பதை நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சார்பாகவும் கோரிக்கை வைக்கிறோம். நன்றி.